வசனம் வந்து அந்த படத்துக்கு பெரியார் தான், பெரியார் பேசின வசனத்தை தான் பேசின. ஒருத்தருடைய பயோபிக் எடுக்கல, என்ன நடந்ததோ அது அப்படியே தான் எடுக்க முடியும். அடுத்தது வந்து பெரியார் படம். பெரியார் படத்துல வந்து நான் பேசின வசனங்கள் எல்லாமே பெரியார் பேசிய வார்த்தைகள் தான். அந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் வந்து ஞான ராஜசேகர் சார் திரைக்கதை டைரக்ஷன். வசனம் வந்து அந்த படத்துக்கு பெரியார் தான், பெரியார் பேசின வசனத்தை தான் பேசின. ஒருத்தருடைய பயோபிக் எடுக்கல, என்ன நடந்ததோ அது அப்படியே தான் எடுக்க முடியும். அதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம், இந்த படம் வரட்டும், அந்த படத்தில் அந்த டைலாக் வந்துடுமா பார்க்கலாம், இந்த டைலாக் வந்துடுமா பார்க்கலாம், அந்த பாடல் வரிகள் வந்துடுமான்னு பார்க்கலாம். அப்போ வந்து கலைஞர் சிஎம்மா இருந்தார், கலைஞர்கிட்ட போய் ஐயா ஏகப்பட்ட எதிர்ப்பு ஐயா படத்துக்கு அப்படின்னா, பெரியாரே எதிர்ப்பில் வளர்ந்தவர் தானே, அப்புறம் படத்துக்கு மட்டும் எதிர்ப்பு இல்லாமல் எப்படி நல்லா இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அந்த படத்தை காப்பாற்றி கொடுத்தவர் நீதியரசர் சந்திரையா தான், இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதில் இருக்கிற எல்லா வசனத்தையும் பாடல் வரிகளையும் ஞாபகமாக வச்சுங்கிட்டு சொல்கிறாரு. அந்த ஒரு வரியும் கூட கட் பண்ணாமல் பெரியார் படம் வந்திருக்குன்னா அதுக்கு இப்போ நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரி சரி அப்படி இருக்குதே, இந்த படத்தினுடைய கண்டென்ட்டை கேட்டேன், இந்த படத்தினுடைய டைட்டிலை கேட்டேன். அப்போ நான் தீரன்கிட்ட கேட்குறேன், ஏங்க இது போய் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு 10 படத்தில் நடிச்சிட்ருக்கிறேன், இதில் நான் பாட்டுக்கு நடிச்சிட்டு காசை வாங்கிட்டு போயிடுவேன், ஆனால் ஒரு ப்ரொடியூசர் மாட்டிக்கு வேறு உங்கள் முதல் படம், அது மாட்டிக்குமே இப்படி கண்டென்ட் இப்படி இருக்கு, கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி, கொஞ்சம் பசங்க நான் வந்து ரொம்ப வன்முறையாகி போவோமே இந்த கதை அப்படின்னா, இல்லை சார் அப்படி இல்லாமல் எடுக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி சென்சாரில் வந்து அழகாக அருமையாக நல்லபடியாக இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அதனால தான் தம்பி கோபால் அவர்கள் சொல்லியும் கூட தைரியமாக பரவாயில்ல, ஒரு கதையை சொன்னாலும் பரவாயில்ல, எப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி சர்டிஃபிகேட் வாங்கினாலும் பத்தாது, அதுக்கப்புறம் ஒரு சென்சார் வச்சுருக்காங்க, ஜெய்பீம் வருது பார்த்தீங்களா, இப்படி வந்து பல லேயரில் இருக்குது சென்சார். அந்த மாதிரி ஒரு சென்சார் இந்த படத்துக்கு வரும். நான் தீரன் கிட்ட கேட்டேன், நான் என்னென்ன பேசலாம் மேடையில், என்ன டோட்டலாக வந்து அவுத்து விட்டுற முடியாது மேட்ரு, இல்லை இல்லை இது இது பேசுங்க சார், அது பேசிடாதீங்க சார் அப்படின்னா, அதை வந்து கோபால் சார் பேசிட்டார், தம்பி அடிச்சு விட்டார், மியூசியை வந்து தடவுனாரு வெட்டிட்டாங்கட்டார். இப்போ என்ன பிரச்சனை வரும், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ இஸ்லாம் நாட்டு சட்டங்களை ஆதரித்து படம் எடுக்கிறாய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. அது மாதிரி இப்போ ஒரு இது இது ஒரு பரபரப்பான படம். இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்த நிஜ ஹீரோக்களுடைய கண்டென்ட்டை வச்சுட்டு படம் எடுங்க. நீதியரசர் சொன்னது, நம்ம திலகவதி அம்மா ஐபிஎஸ் எவ்வளவு கண்டென்ட் சொல்றாரு பாருங்க, பிரபு சார் நீங்களே பண்ணணும். என்னன்னு கேட்டா, அதை வந்து ஒரு காலகட்டத்தில் பராசக்தி காலகட்டத்தில் கலைஞர் பண்ணார், ஓரிரவு காலகட்டத்தில் அண்ணா பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் வந்து நாரோடி மன்னன் படத்தில் புரட்சி தலைவர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சார் வந்து சட்டம் உருட்டர் இருட்டர்னு ஆரம்பித்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அதனுடைய ஒரு மாடர்னிட்டி வந்துருச்சு, இன்னும் யதார்த்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.